ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆகாஷ். ரொம்ப நல்லா வீடியோ போட முடியல. அது எப்படி சொல்கிறதுனா, டைம் கிடைக்கலன்னு சொல்கிறதா இல்லை யூடியூப்பில் ஒரு சில கோளாறுன்னு கூட சொல்லலாம், அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த கோளாறுகளை சரி பண்ணுறதுக்கு தான் எனக்கு டைம் பற்றினான்னு சொல்லலாம். சரி, இப்போ வந்து ஒரு சில நியூஸில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, சூரிய புயல் உருவாக போகுது அப்படின்னு இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அதை பார்த்து நீங்கள் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றது, ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், சூரிய புயல். இதை வந்து ஒரு சில நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஒரு சில நியூஸ் பேர் மென்ஷன் பண்ணால் காப்பி ரைட் வந்துருன்ற காரணத்தினால அந்த பேர் நான் சொல்லலை. அந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க சூரிய புயல் வந்து உருவாக போகுது அப்படின்னு இருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரிய குடும்பம், அதாவது சோலார் ஃபேமிலின்னு கூட சொல்லலாம். சோலார் ஃபேமிலியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார், அதாவது பிக் ஸ்டார்னால் அது வந்து சூரியன் தாங்க. இந்த சூரியனோட வெப்பம் வந்து எக்கச்சக்கமான டிகிரி செல்சியஸ், அதாவது செல்சியஸை விட ஃபாரன்ஹீட் வந்து நம்பரில் அதிகமாக இருக்கும். செல்சியஸ் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் செல்சியஸை விட ஃபாரன்ஹீட்டோட நம்பர் வந்து எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து அந்த சூரிய புயலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னடா, இது புரேவி புயல் இப்போ வந்துச்சு லேட்டஸ்ட்டாக. புரேவி புயல் வந்து அங்கேயே இடத்துல நின்றுச்சு, நிவர் புயல் வந்துச்சு, இதுக்கு முன்னாடி கஜா புயல் வந்துச்சு. எக்கச்சக்கமான புயல்கள் வந்தாலும் அதில் நம்ம வந்து பூமிக்குள்ளே, அதாவது நம்ம இருக்கிற இடத்துலே தான் உருவாச்சு. இது வந்து வெளியிலேருந்து, அதாவது பூமிக்கு வெளியிலேருந்து சூரியன்லேருந்து வெடிக்கிற ஒரு சில கற்கள் மாதிரி. அது கற்கள், அதை நான் ஃபஸ்ட்டு சொல்ல முடியாது, கற்கள்னு கூட சொல்ல முடியாது. அதுலேருந்து சூரியன்லேருந்து வெளியேற ஒரு சில, எப்படி சொல்கிறது, ஒரு சில காந்த பிளாஸ்மா துகள்கள் வந்து மின்காந்தம் சக்தி பெற்று அது வந்து ஒரு வலுவான ஒரு இது மாதிரி, அதாவது கிட்டத்தட்ட எப்படி சொல்லலாம், வலுவான ஒரு புயல் மாதிரி அந்த துளிகள்லாம் வந்து பூமிக்குள்ளே வரப்போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து கடந்த திங்கக்கிழமை ஏற்பட்ட வெடிப்புனால ஏற்பட்ட ஒரு விஷயம்தான் இது. இது வந்து நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இது வந்து என்னென்னா, ரேடியோ வந்து அந்த டைமில் வந்து பாதிக்கப்படும். ரேடியோ, ஜிபிஎஸ், இந்த மாதிரிலாம் வந்து பாதிக்கப்படும். உயர் மின் வட்டங்கள் வந்து பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அமெரிக்காவோட வானிலை சேவை மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து பயப்படுற, பேனிக் ஆகிற ஒரு விஷயம்லாம் இல்லை. அது வந்து நிறைய பேர் பேனிக் ஆகியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்லேயே கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரிலாம் நான் இருக்குது என்னடா இது அப்படின்னு கேட்டாங்க. சரி, அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்குலாம் மெசேஜ் அனுப்புறதுக்கு இந்த மெசேஜ் அவள் எல்லாருக்குமே தெரிவிக்கலாமே அப்படின்றதான். நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஒரு சில பேர் வதந்தியை கலப்பி விட்டுட்டுருக்காங்க, இந்த கோள்கள் வந்து ஆக்ரோஷமாக இருக்குது, இந்த பகவான் வந்து ஆக்ரோஷமாக இருக்காரு, அதனால தான் அப்படி அப்படின்ற மாதிரியும் சொல்லக்கூடாது. இது வந்து ஏற்பட்ட ஒரு சின்ன வெடிப்பு தான், ஆனாலும் 2025 மிகப்பெரிய பேரழிவு இருக்குது, அதாவது இந்த சூரியகாந்த் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ கூட மாயன் காலண்டரில் என்னமோ சேஞ்ச் இருந்தது அப்படின்னாங்க, கடைசியில் பார்த்தா ஒண்ணுமே ஆகல. ஒரு சில வதந்திகள் அப்பப்போ கிளம்பிட்டு தான் இருக்கு, அது எதுவுமே பண்ண முடியாது. கொரோனா டைம்லயும் அதிகமாக கிளம்பிட்டு தான் இருக்கு. இப்போ இதே டைம்ல ஆந்திரா கூட மர்ம நோய் வந்து தாக்கிட்டு இருந்திருக்கான், அதுல வந்து 2 பேர்கள் வந்து பலியாகியிருக்காங்க, இன்னைய டைமுக்கு பலியாகியிருக்காங்க. இப்போ நான் வீடியோ போறது வந்து வெள்ளிக்கிழமை, இந்த டைமுக்கு வந்து அப்போ இறந்துட்டு இருந்தாங்கன்ற செய்தி வந்து எனக்கு கிடச்சிது. சரி, அந்த மர்ம நோய் என்னவா இருக்கும்ன்றது வந்து கண்டுபிடிச்சா கூட ஓரளவு வீடியோ போடலாம். சரி, அதை கூட போட முடியல. சரி, இப்போ நம்ம அந்த சூரிய புயலுக்கே வருவோம். அதை நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம், பேனிக் ஆக வேணாம். ஒரு சில இது, அதாவது ஒரு சில வதந்திகள் வந்து கிளப்பிட்டு இருக்காங்க, இது வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்க போகுது, ரேடியோலாம் வெடிச்சிரும், நீ ஃபோன்லாம் பயன்படுத்தாத, ஃபோன் சிதறிடும், இந்த மாதிரிலாம் கிளப்பி விட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாருமே பேனிக் ஆகாதீங்க. இது ஒரு சில எப்படி சொல்கிறது, ஒரு சில வானிலை சீற்றங்கள் மாதிரி தான் இது. அது வந்து சூரியன்லேருந்து வர்றதுனால ஒரு சின்ன ஒரு விஷயம், எக்ஸ்ப்ளோஷன் தான், வேறு ஒன்றுமே இல்லை பயப்படுற அளவுக்கு. ஒரு சில பேர் விண்கல் மாதிரி வருமா அப்படிலாம் கேட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சூரியத்துலேருந்து விஞ்ச பிளாஸ்மா துகள்கள் தான் அது. எப்படி இருந்தாலும் துகள்கள்னால் சூரியன் சைஸுக்கு துகள்னால் எப்படி, அது யானை சைஸுக்கு ஒரு சாக்லேட் வந்து எப்படி, அது மாதிரியே அந்த மாதிரி சூரியனோட எக்ஸ்ப்ளோஷன் வந்து வெடித்தோடனே அது எப்படி இருக்கும், அதாவது அதுலேருந்து வர ஒரு சின்ன பீஸோட வெளிச்சம் எப்படி இருக்குன்றதை இதோ இப்போ காட்டுறேன், நீங்கள் அதை பார்த்து நீங்களே தெரிஞ்சுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல பண்ணு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஒரு நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பேனிக்கில் இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி போகிற நியூஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் எக்கச்சக்கமான நம்ம சேனலில் போடுவோம். இந்த லிமிட் தான் இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். அது போல் நாங்கள் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முக்கியமாக நம்ம அதிகமாக தகவல் தான் போடுவோம், அதுவும் உங்களுக்கு தகவலாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தகவலாக வரும். பாய் பாய் பாய். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஆகாஷ் கிராஃப்ட் சேனல். பை 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 ஃப்ரெண்ட்ஸ்.